ஹலோ கைஸ், வெல்கம் டு கற்றல் இனிதே சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்கேல உள்ள ஃபுல் அவுட்டர் ஜாயின் கொரியை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்கேல் பொறுத்தல உள்ள இதுக்கு முன்னாடி மேக் பண்ண வீடியோஸை பார்த்தா தான் இந்த வீடியோ முழுமையாக புரியும். அதனால் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எஸ்கில் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோக்குள்ளார போய்க்கணும். அதில் நமக்கு தேவையான டேட்டா பேஸை சூஸ் பண்ணிக்கிட்டு மேலே உள்ள நியூ குரி அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணணும். இப்போது நியூ குரி விண்டோவானது ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளை செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளை செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர் 1, 3, 5, 7, 9, 12, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 14 அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இந்த டேட்டாவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ரெண்டு டேபிளும் ஒரே டேத்தில் செலக்ட் பண்ணி ரன் பண்ண போகிறேன். மறுபடியும் ரெண்டு டேபிளில் உள்ள டேட்டாக்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் கொரியை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற செலக்ட் கமாண்ட் கொரியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கீழே அதே கொரியை பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த கொரியோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஷார்ட் நேமாக ஏ அப்படிங்கிற கேரக்டரை ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டைப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவுட்டர் அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜாயின் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போது ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிள் நேமை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு ஷார்ட் நேமான பி அப்படிங்கிற கேரக்டரை டைப் பண்ண போகிறேன். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓஎன் ஆன் அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஏ அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சிங்க அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிற டேபிளில் உள்ள எல்லா ஃபீல்டும் லிஸ்ட்டு காட்டும். அதில் ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதன் பின்பு ஒரு ஈக்குவல்ட்டு போட்டுட்டு மறுபடியும் பி அப்படிங்கிற டேபிள் நம்ம டைப் பண்ணணும். இப்போ டாட் வச்சிங்க அப்படின்னா பி டேபிளில் உள்ள எல்லா ஃபீல்டும் லிஸ்ட்டு காட்டும். அதில் மறுபடியும் நம்ம ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டேபிளே உள்ள காமனான ஃபீல்டை செலக்ட் பண்ணணும். அந்த காமனான ஃபீல்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டு தான் இருக்குது. அதனால் நம்ம ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபைனலாக இந்த கொரியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். கீழே ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிளில் உள்ள டேட்டாக்களானது மெர்ஜாகி டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேபிளில் உள்ள ரோல் நம்பருக்கு நேராக பி டேபிளே அதே ரோல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை மெர்ஜ் பண்ணிக்கும். அப்படி பி டேபிளில் டேட்டா இல்லாத பட்சத்துக்கு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல் வேலைவை அசைன் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பி டேபிளில் உள்ள ரோல் நம்பருக்கு நேராக ஏ டேபிளில் ரோல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவையும் மெர்ஜ் பண்ணிக்கும். அப்படி ஏ டேபிளில் ரோல் நம்பர் இல்லாத பட்சத்துக்கு அந்த ஏ டேபிளில் நல் வேலையை அசைன் பண்ணிக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின் கோரிக்கூறிய ரிசல்ட்டானது டிஸ்பிளே ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின் கோரினா என்ன, அது எப்படி ரிசல்ட்டை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் கோரிய இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.